இப்போ கிளாமர்ன்ற விஷயம் இல்லை, இப்போ என்ன எடுத்துக்கோங்க, இப்போ நான் ஹோம்லியாக சாரியில் தான் இருக்கேன், இப்போ என்னை பார்த்தா உங்களுக்கு கிளாமராக தெரியலையா, அசிங்கமாக தெரியுதா, என்னை நீங்கள் இப்போ ரசிக்கிறீங்க, பிகாஸ் உங்களுடைய உங்களோட வியூ, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஒரு ரசிக்கிற விஷயத்தில் தான் இருக்கே தவிர, அதை வந்து தப்பான கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அது தப்பாக தான் தெரியும். நான் என்ன தான் சாரி போட்டிருந்தாலும் சரி, என்ன தான் ஃபுல்லி கவர்டாக இருந்தாலும் சரி, ஈவன் ஸ்லீவ்லெஸ் கூட இல்லைனாலும் சரி, அது வந்து தப்பான கண்ணோத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இந்த போஸும் உங்களுக்கு தப்பாக தான் தெரியும். பட் ஈவன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்னேஹா மாதிரி ஒரு நல்ல ஹோம்லியான ஒரு கேர்ள் போயிட்டுருக்காங்க, அவங்களுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஒரு நமிதா மாதிரி ஒரு நல்ல நல்ல கிளாமரஸான ஒரு கேர்ள் போயிட்டுருக்காங்க, இப்படி இவங்கள மாதிரி யாரோ ஒரு ரெண்டு கேர்ள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரையாவது வச்சுக்கோங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரில் உங்களுக்கு யார் கிளாமரஸாக தெரியவாங்க, ஆல்மோஸ்ட் சடனாக எல்லாரோட வியூவும் வந்து ஸ்னேஹா மாதிரி இருக்கவங்க கிட்ட தான் போகும், ஏன்னா அவங்கள வந்து ஈஸியாக ரசிக்க முடியும். அந்த மாதிரி காஸ்ட்யூம்ஸ் போட்டிருக்கிறதெல்லாம் வந்து எவ்வளோ நேரம் ரசிக்க முடியும், இன்றைக்கி கிளாமராக அந்தளவுக்கு ஓவராக எக்ஸ்போஸ் பண்ணாங்க, எவ்வளோ நாள் ஃபீல்டில் இருந்திருக்காங்க.